வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இந்த அனுபவத்தில் இருக்கிற வாட்ஸ்அப்பு இது ஒன்றும் சங்க பலகை கிடையாது, அதே போல் மதுரை தமிழ் சங்கமும் கிடையாது. இங்கு இருப்பவர்கள் எல்லோருமே நான் உட்பட எல்லாருமே வந்து குறைபட்ட மனிதர்கள். தப்பு செய்யாதவங்க வந்து ஒன்றும் பிறக்கலை, பிறக்கல பிறக்கவும் மாட்டான். லைஃப் அப்படின்னாலே வந்து என்னடா ட்ரையல்ஸ் அண்ட் எரர்ஸ். நீ வந்து யார் சொன்னா அதான் மெயினா வந்து பாக்குறோம், என்ன சொல்லப்பட்டது அதை வரைக்கும் பார்த்தா போதும். வேற அரசியல், அரசியல்ல அது வேற கதை, எதையும் சந்தேகப்படுது, அதான் அரசியல்ல பாலப்படும். இந்த ஜோதிட குழுவில் யார் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதை வந்து உங்களுடைய பகுத்தறிவு ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா கடந்து போங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த குரூப்பில் வந்து ஒரு விசிட்டர் அவ்வளோதான். இப்போ நேற்றுக்கு கூட நடந்தது அது என்னன்னு வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு கும்சா சொன்னேன், அது என்னுடைய பாலிசி. அதாவது என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தமிழ்நாடு லாட்டரி மாதிரி, ஒரு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அவ்வளோதான். அந்த மனிதனுக்கு உண்டான மரியாதை, அந்த மனிதனுக்கு உண்டான வெளி, அதை தர்றோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் யார் எவ்வளோ நக்கல் பண்ணாலும் அவமானப்படுத்தினாலும் அதை வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுவேன். சரி இது ஒரு தோஷ பரிகாரம் அப்படின்னு கடந்து போயிடுவேன். ஆனால் எனக்காக பேசுபவர்கள், எனக்கு துணை நிற்பவர்கள், அவங்களுக்கு வந்து ஒரு அவமானம் நடக்குதுன்னா அங்கே வந்து என்ன ஆகும்னா, நான் வந்து இப்போ சிலர் வந்து சித்தர் அது இதுன்னு அள்ளி ஊத்துறாங்க, நாம் வந்து அந்த ரேஞ்செல்லாம் வந்து நிற்க மாட்டோம். உலகமே ஒரு நாடக மேடை, இங்கே எல்லாருமே பாத்திரங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டைரக்டர் ஆர்டிஸ்ட், எதிராளி என்னை என்னவா நினைக்கிறானோ அதுவாக அவனுக்கு காட்சி கொடுப்பேன். இந்த வகையில் வந்து நாம் கிருஷ்ண பரமாத்மா ஸ்டைல், அது ஒரு பக்கம். இந்த குழுவை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணமே வந்து என்னடாங்க, இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஏறக்குறைய ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சு. எப்பவுமே எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அது வந்து மனுஷனை மதிக்கணும். இப்போ ஆன்மீகம், ஆன்மீகத்தில் எனக்கு ஏன் ஈடுபாடுன்னா, அவன் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான், ஆன்ம நிலையில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வித்தியாசமே கிடையாது, அகம் பிரம்மஸ்மிமா. அங்கே வந்து மனிதனுடைய சுயமரியாதை காக்கப்படுகிறது, அதனால் நான் வந்து ஆன்மீகத்தை ஏற்றுக்கிறேன். அதே போல் இந்த ஜோதிடம், இந்த மற்ற ஜோதிடர்கள்லாம் வந்து இந்த ஜாதகர்களெல்லாம் வந்து ஃபுட்பால் மாதிரி, இந்த நவகிரகங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாத ஃபுட்பால் பிளேயர் மாதிரி பொழுது போகாமல் அதை அங்கே இங்கே தட்டி விட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் ஏற்றுக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னடானா, வந்து கடவுளை வந்து எல்லாரும் ஆண்டவன் அப்படிங்கிறாங்க. ஆண்டவன் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். இப்போ ஆள்றது யார், நம்மை நாமே ஆண்டு கொள்ளலாம். சுய கட்டுப்பாடு இருக்கும்போது புறக்கட்டுப்பாட்டுக்கு அவசியமே இருக்காது. இப்படி நான் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடிய மனிதன். இதை வந்து நான் என்னுடைய வாழ்விலும் என்னையே நம்பி ஒப்பு கொடுத்த மனிதர்களுடைய வாழ்விலும் நடத்தி இருக்கேன், நடத்தி காட்டியிருக்கேன், நடத்துவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, அனுபவமும் அதான். இங்கே வந்து இந்த ஜோதிட விதிகள், அது சொல்லக்கூடிய கிரக பலன் எல்லாமே வந்து என்னன்னா ஒரு மசோதா மாதிரி. அந்த மசோதாவில்
நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் வில் இருந்தா, உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்தால், உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால், இறை அருள் இருந்தால், நீங்கள் வந்து அதில் திருத்தங்கள் கொண்டு வரலாம். அது ஒன்றும் பெரிய சமாச்சாரமே கிடையாது. இப்போ இந்த ராஜயோக விதிகள் படி பார்த்தாலும், குண்டலி என்பது விழித்து விட்டால் அந்த மூலாதார சக்கரத்தை தாண்டினாலே நீங்கள் வந்து எல்லா விதமான ஸ்தூல பொருட்களின் மீதும் அந்த மனிதனுக்கு வந்து அதிகாரம் வந்துடும், கமாண்ட் வந்துடும். இப்போ என்னுடைய கமாண்டுங்கிறது வந்து எதை விட்டால் எது கிடைக்கும், எது போனால் எது வரும், அதான் ஃபார்முலா. இது ஒரு பக்கம். அதே போல் இந்த கடவுள் உப்பு உதவிக்கு உதவாத மேட்டர்கள்லாம் வந்து கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்குவார், அதை நான் ஏற்றுக்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து இராணுவம் மாதிரி, இராணுவத்தை வந்து பிக் பாக்கெட் கேஸு, இன்டிசிங் கேஸுக்கெல்லாம் உபயோகிக்கப்படாது. கடவுள் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி ஆட்டையை போட்டால் 176,000 கோடி ஆட்டையை போடணும், அதை விட்டுட்டு 5-10 எல்லாம் கைமாத்து கேட்கப்படாது. இந்த ஒரு லைனப்புக்கு ஒரு 10 பேரையாவது கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் வந்து ஒரு இந்த குழுவாகட்டும், முகநூல் குழுவாகட்டும், நான் எழுதக்கூடிய வெப்சைட் அனுபவஜோதிடம் .com, அந்த சப்ஸ்கிரைபர்ஸ், இப்படி ஒரு 10 பேரை மாத்திரலாம், மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முட்டாள்தனத்தால தான் வந்து இந்த பைத்தியக்காரத்தனங்களெல்லாம் வந்து நான் செய்துக்கிட்டு இருக்கேன். இப்போ நோக்கம் நிறைவேறுதா இல்லையாங்கிறது வேற இடம், ஆனால் என் நோக்கம் மாறாது. அந்த நோக்கத்துக்கு பங்கம் வரும் வரையில், அந்த இலக்கை நோக்கி வராட்டி போது பரவாயில்ல, எதிர் திசையை நோக்கி கூட போங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் ஜாதகம் போடுங்க, ராமர் ஜாதகம் போடுங்க, இத்தனை திதி போட்டு விளக்கு ஏற்றுன்னு சொல்லுங்க, எதை வேணும்னா சொல்லுங்க. யார் எந்த வழியில் சென்றாலும் கடைசியில் வர வேண்டியது வந்து என்னுடைய வழிக்கு தான். ஏன்னா நான் சொல்றது வந்து உண்மை, அனுபவம், யதார்த்தம். இப்போ அதுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். இந்த அரசியலில் கூட வந்து கமலை பற்றி நான் கூட வந்து நிறைய சில்லறை செதற விட்டுருக்கேன். ஆனால் இந்த ரஞ்சித்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து அலாட் ஆயிடும் முன்னாடியே, நமக்குள்ள வந்து ஒரு ஆண்டனா இருக்கு, அதனால வந்து பிரச்சனை கிடையாது, நடத்துங்க, கொண்டாடுங்க. ஆனால் அட்மின் வந்து இது வந்து இலவச சேவை, இலவச சேவை. அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை கொடுக்குறாங்க, அதுக்குண்டான மரியாதையை கொடுக்கணும். வேற நமக்கு வந்து அவர்களுடைய செயல்பாட்டில் குற்றம் குறைகள் இருந்தால் இறைவனுடைய படைப்பிலேயே குற்றம் குறையிறது. வேற ஒரு உறவாத ஒரு செல்போன் வாங்கினா கூட அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் மேனுவல் தரான், அது கேரண்டி இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் தரான். ஆனால் கடவுள் வந்து அந்த கார்பரேட்டுகளை விட குறைபட்ட தயாரிப்புகளை தான் தராரு. அதனால வந்து அடக்கி வாசிங்க, அதான் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து பிரியசன்.